அப்போ நம்மளுக்கு 27 நட்சத்திரம், நம்ம கண்டிப்பா பெரிய ப்ராஜெக்ட் தான். ஆனால் நம்ம கிட்ட பொருளாதாரம் இல்லை, அது இல்லை, இது இல்லைங்கிறதெல்லாம் விட்டு நம்ம கடவுளை அடைய போறோம். அந்த கடவுள்கிட்ட போய் நம்ம ஜோசியராக இருந்து 27 நட்சத்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு சொன்னதுக்கு உண்டான வீட்டுக்கு போயிட்டு வந்தா நம்ம குடும்ப பாரம்பரிய வம்சத்துக்கே நம்மளுக்கு ஒரு நல்லா இருக்கும். இது வரைக்கும் அவங்கவுங்க நம்ம கர்மவினை கோயில், முடக்கு கோயில், திதி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதையே 4-5 கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. ஆனா போயிட்டு வந்து ஒரு சில போயிட்டு வந்து அப்போ இந்த நட்சத்திர வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தா எல்லா தோஷம் நீங்கிடும். அப்ப நம்மளுடைய கர்மாவை ஏதாவது ஒரு வழியில நம்ம நிவர்த்தி பண்ணியாச்சுன்னு சொன்னா நம்ம ஜாதகம் முதல்ல சுத்தமாயிடும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, 27 நட்சத்திரத்து கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தா என்ன பலன் நடக்குன்னு நல்லா யோசிங்க. அசுபதி நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்து, பரணி நட்சத்திர கோயில் போயிட்டு வந்து, கார்த்திகை நட்சத்திர கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னா மேச ராசியில இந்த 3 நட்சத்திரம் இருக்குது. நம்ம மேச ராசியில் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம். அந்த இடத்த சனி பார்த்தாலோ, குரு பார்த்தாலோ, புதன் பார்த்தாலோ, கலசர தோஷம் இருந்தாலோ, அந்த குள்ள ராகு கதி இருந்தாலோ, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிரக தோஷமும் சேர்ந்து சுத்தமாயிருமா? எப்படி? இப்ப நீங்க பரிபூர்ண ஜாதகம்ங்கிறது இப்படியே ரிஷப ராசிக்குள்ள என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? கார்த்திகை 1, 2, 3, 2, 3, 4, அதுக்கு அடுத்தது ரோகிணி, அதுக்கடுத்து மிருகசீரிச 2 பாதம். இதுக்குள்ள எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர சாரத்துல இருந்தாலும் இந்த 3 கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ரிஷப ராசி தோஷத்துல இருக்கக்கூடிய ரிஷப வீட்டுக்கு கொடுக்குற எல்லா கிரக தோஷம் பத்தியா? இப்பதான் நீங்க பாயிண்ட் புடிச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? மிதன ராசி வரும்போது மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் 1 பாதம் வரைக்கும் மிதனத்துல என்னென்ன கிரக தோஷங்கள் இருந்தாலும், எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திர சாரத்துல இருந்தாலும் அந்த மிதன வீட்டுக்குள்ள 3 நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா மிதன வீட்டுல இருக்கிற தோஷம் அனைத்து உங்க வீட்டை விட்டு போயிருச்சா? ஆஹா, இத்தனை நாளா தெரியாமலே போச்சு இல்லைங்களா? கரெக்டுங்களாமா? கடகராசியில புனர்பூசம் பூச ஆயினி நட்சத்திரத்துல யார் பிறந்தாலும் இந்த 3 நட்சத்திரத்துல ஒரு கிரகங்கள் போய் சாரமாகி உட்கார்ந்து இருந்தா, சார வீட்டுக்கே போய் தேங்காய் உடைச்சு குளிர்ச்சி பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அன்னையோட உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கடகராசி தோஷம் நிவர்த்தியா? இப்படியே நீங்க ஆடுறா சிம்மராசியில நம்ம ஜாதகத்துல நீங்க ஒரு உறமனை வருதுன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன், ஏன் இப்படி 27 நட்சத்திரத்துக்கு 12 ராசி தோஷம் நிவர்த்தி பண்றோம்னா, ஒரு உறவனை வருதுன்னா கூட அன்னத்தடிக்கு நம்ம வீடு வாசல் எப்படி இருக்குதோ இல்லையோ, சேர் வாங்குறதுக்கு கூட ஒரு காலத்துல காசு இல்லாதப்போ காக்கா கத்துனா உறவனை வருதுன்னு பாங்க. உறவனை வருதுன்னு நம்ம தெரிஞ்சு நோம்பி நொடி வந்துருச்சுன்னா வீடு வாசல்லாம் வலிச்சு பாத்திர மண்டமெல்லாம் கழுவி பழைய பாயத்தில வேலையெல்லாம் கொண்டு போய் ஆத்துல போட்டு போட்டு உறவனை வரும்போது புது பாயெல்லாம் வச்சு வாசல்ல கோலம் போட்டு ஓரளவுக்கு நாகரீகமா நம்ம இருக்கிறோங்கிறத வந்து வர்ற உறவனைக்கு வந்து புலங்காத ஒரு சட்டையை புலங்காத ஒரு செம்புல தண்ணி கொடுத்து அவங்கள நம்ம அரவணைச்ச காலம் ஒரு காலம் உண்டு. சரியா தவறான? அப்போ ஒரு உறவனை, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, ஒரு உறவனை வருதுன்னா கூட நீங்க உங்க வீடு வாசல சுத்தப்படுத்துறீங்களே, உங்க ஜாதகத்துல உங்க ராசி கட்டத்துல தோஷம் இருக்கிற வீட்டை நீங்க போய் சுத்தப்படுத்திடுவாரு, இது என்ன தப்பு சொல்லுங்க? இதுக்கு உதாரணம் நான் இதை சொன்னேன், கரெக்டுங்களா? யாரோ ஒரு உறவனை நம்ம வீட்டுக்கு 2 வந்து தங்க போறாரு, அதுக்கு இவ்வளவு தூரம் வலிச்சு கழுவி எல்லா வேலையும் பண்றீங்க, கரெக்டுங்களா? என்னங்க எவ்வளவு சந்தோஷம் வரும் உங்களுக்கு. அப்படியே அந்த தலைக்கு பார்த்தா நம்மளுக்கும் வந்து தலைக்கு என்ன தேய்க்கலாம், அன்னைக்கு தலைக்கு என்ன தேய்ச்சு தலையெல்லாம் ஜீவி, அதுக்கு முன்னாடி ஒரு 10 நம்ம குளிச்சிருக்க மாட்டோம், தலை செய்ய மாட்டோம். அன்னைக்கு இங்க குளிச்சு சந்திரன் குங்குமம் எல்லாம் வச்சு வந்திருக்க புது துணி எதை இருக்கிறத எடுத்து போட்டுட்டு வர்றவங்களை வாங்க வாங்கன்னு அந்த அரவணைப்போட உள்ளுணர்வோட செய்யறீங்க. ஒரே ஒரு ஆத்மா நம்ம வீட்டை தேடி வந்ததுக்கே இந்த ஆத்மா இவ்வளவு சுத்தப்படுத்துது வீட்டை. அப்ப நம்மளோட ஜாதகத்துடைய வீட்டை
நீங்க நேரா போய் சுத்தப்படுத்திட்டு வந்தாச்சுன்னா அந்த வீடே பரிசுத்தமாயிரும் அல்லவா? இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் நீங்க ஏழாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ, எந்த கிரகமா இருந்தாலும் சரி, யாருக்கு கல்யாணம் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஒரு லக்னம் ஒரு விருச்சிக லக்னமா வச்சுக்கோங்க. ஏழாம் இடத்துல ஒரு குருவே இருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, குரு வந்து ஒரு மிருகசீரிச நட்சத்திரத்துல இருக்கிறார். இந்த ஏழு உடையவர் யாரு? விருச்சிக லக்னத்துக்கு ஏழு உடையவர் யார்? சுக்கரன். ஆனா இருக்கிறது குரு. அப்ப ஏழு குடையவர் சுக்கரன், அவர் போய் ஏதோ ஒரு நட்சத்திரத்துல ஒரு சிம்மத்துல இருக்கிறார் மக நட்சத்திரத்திலேனா, அப்ப ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்தை சுத்தப்படுத்தணும்னா ஏழாம் இடத்துல குரு என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு? மிருகசீரிஷத்துல. ஏழுல கிரக நிக்கிற நட்சத்திர கோயிலுக்கும் ஏழாம் அதிபதி மக நட்சத்திரத்துல சுக்கரன் நிக்கிற கோயிலுக்கும் நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னா உங்க ஜாதகத்துல ஏழாம் மன தோஷம் நிவர்த்தியாகி கல்யாணம் ஆக போகுது. இவ்வளவு தானே? இனி யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லலாமா? அதாவது ஒரு கிரகம் ஒரு திசை வந்தாத்தான் கல்யாணம் நடக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஏழாம் இடத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த கிரகமோ, ஏழாம் இடத்துல ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்குது, அந்த வீட்டினுடைய நட்சத்திர சார கோயிலுக்கு நீங்க போகும். அதே ஏழுக்குடையவர் நட்சத்திரம் சுக்கரனா இருக்கிறனால ஏழுக்குடையவர் வந்து மக நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படின்னா, இந்த மக நட்சத்திர கோயிலுக்கும் ஏழாம் பாவத்துல குரு நிக்கிற நட்சத்திர கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னா, அப்போ ஏழுக்கு வீடு கொடுத்தவருடைய கோயிலும் ஏழாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த நட்சத்திர கோயிலும் போயிட்டு வந்தாச்சுன்னா அவருக்கு முதல் நாகதோஷம் சர்ப்பதோஷமே வேண்டாம். இந்த மனைவி எந்த வீட்டுல எந்த ஊர்ல இருக்குதுங்கிறது கர்மா கண்ணை மறைச்சது அந்த திற திறந்துடும். அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிள் லாஜிக். எப்படி? அம்மா உங்களுக்கு புரியுதா நாங்க சொல்றது? அப்போ இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாம், எனக்கு லக்னம் வந்து விருச்சிகம், என்னுடைய நட்சத்திரம் விருச்சிக லக்னத்துல வந்து கேட்ட நட்சத்திரத்துல லக்னம் உட்கார்ந்துருக்குது. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, நான் இருக்கும் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும், நான் நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்து மக்களுக்கெல்லாம் உதவி செய்யணும்னா, நான் பிறந்த லக்னம் தாயுடைய கர்ப்பத்துல உதிக்கும் போது விருச்சிகத்துல பிறக்கும் போது அனுச நட்சத்திரம் இல்லாம விசாக நட்சத்திரம் இல்லாம கேட்ட நட்சத்திரத்துலதான் நான் பிறக்கணும்னு சொல்லி ஒரு தாயுடைய கற்பத்துல நான் 10 மாசம் சுமந்து என்னுடைய பெற்ற தாய் அப்பா உருவாக்குன நட்சத்திரத்தினுடைய கணக்கை வச்சு என்னைக்கு கேட்ட நட்சத்திரத்துல போய் நீ இந்த ஜென்மம் பூரா நீ லக்னத்துல லக்னமா இயங்கி எல்லாத்துக்கும் 120 வருஷம் பூரணமா நீ எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணிட்டுமான்னு சொல்லி பிரபஞ்ச முடிவெடுத்து கேட்ட நட்சத்திரத்தை பிக்ஸ் பண்ணியிருந்தால், லக்னம் என்பது ஜாதகரே, என்னைக்கெல்லாம் நான் கேட்ட நட்சத்திரத்து கோயிலுக்கு போய் வருஷ வருஷம் தேங்காவில் உடச்சு சாயம் விட்டு வரணும், அந்த நட்சத்திரத்துடைய சக்தியால அந்த லக்னம் உலகம் பூரா சிறப்படையும். எப்படி? ஒன்னு கருத்தை சொல்ல முடியல. இந்த மாதிரி அம்மா பேசுறாங்க, அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனை, இப்ப அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, ஒரு நல்லது நடந்துச்சு. என்ன காரணம் இதெல்லாம? எதனால நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த 27 நட்சத்திரத்தை நீங்க 3 பாகமா பிரிங்க. எல்லாருமே 3 நட்சத்திரத்தை பிரிச்சிருக்காங்க அந்த காலத்துல, காலற்ற தலையற்ற உடலற்ற. அப்போ அந்த காலத்திலேயே ஒரு உதாரணம் சொல்றேன், அசுவனி நட்சத்திரம் முழு நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் முழு நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் ஒண்ணு மட்டும் உடைபட்ட நட்சத்திரம். யாராவது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு
நீங்க ஒரு மேஸ்திரி கூப்பிட்டு பாலக்கால் போட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஐடியா கொடுப்பார், பில்டிங் இப்படி ஹைட்டா வந்துருங்க, நம்ம பேஸ் மட்டமெல்லாம் இந்த அளவு ஸ்ட்ராங்கா போட்டா தான் சிறப்பா இருக்குன்னு சொல்லி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர் நீங்க புடிச்சு பாலக்கால் போட்டீங்கன்னா, ஒருவேளை கார்த்திகை நட்சத்திரம் வர்றானைக்கு போட்டீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல இருக்கும் போது போட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் என்பது மேச ராசியிலே நின்றும், இவர் என்ன பண்ணுவார், அஸ்திவாரம் தோண்டி பாலக்கால் பிடிச்சு அஸ்திவாரம் மட்டும் போட்டுருவாரு, பில்டிங் எழுப்பலாங்கும் போது இவருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஹவுஸ் ஓனருக்கு இவருக்கு சண்டை வந்துடும். கடைசியில கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து மேசராசிரியே கார்த்திகை கட்டாயி போனதுனால இந்த வேலையே வேண்டான்னு இந்த மேசரி என்ன பண்ணிடுவார், விட்டு போட்டு வேற பக்கம் போயிடுவார். இந்த வீடு நின்னே கிடக்கு, 6 மாசம் ஆகியும் 1 வருஷம் ஆகியும் இது நின்னே கிடக்கும். அப்ப இதுக்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னு கேட்டா, அந்த வீட்டை எழுப்பணும்னா அதே ரிஷபராசியில யாராவது ஒருத்தர் பிறந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ம் பாதம் 3ம் பாதம் 4ம் பாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா, அந்த 1ம் பாதத்துல விட்டு போன ஜாயிண்ட கொண்டு வந்து ரிஷபராசி சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால அந்த வீட்டை கட்டி முடிப்பார். எப்படி ஏன் அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு 4ம் இடம் கடக வீடு, அந்த கடகத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் சந்திரன் ரிஷப வாகனத்துல உச்சமா இருக்கிறதுனால, அந்த ரிஷப வாகனத்துல உச்சமா இருக்கிறதுனால எதனால அந்த அந்த காலத்துல பசுமாட்ட கொண்டு வந்து கடைசியில வீடு புண்ணிய தினைக்கு கோமாதா வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா, ரிஷப வாகனத்துல சந்திரன் உச்சமா இருக்கிறதுனால வீட்டை கட்டி புண்ணியர்ஜனம் பண்ணி ரிஷப வாகனத்தை உள்ள கொண்டு வந்தாங்க, அதுதான் கோமாதா பூஜை. எப்படி இங்கதான் உங்களுக்கு வந்து பசுமாடும் கண்ணுக்குட்டியும் வந்து வீட்டு வாசல்ல நின்னு உள்ள கூட்டிட்டு போறக்கு வந்த சாஸ்திரமே, காலச்சக்கரத்துக்கு 4ம் இடம் என்பது சந்திரனாகவும், 4 குடையவரை வந்து ரிஷப ரோஹிணி நட்சத்திர சந்திரன் உச்சத்தாக இருந்தனால அது ரிஷப வாகனமா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள வந்து முத முதல் கோமாதா பூஜை பண்ணி எல்லா வீட்டுக்கும் மகாலட்சுமி வரணுங்கிறதுக்காக சுக்கரனுடைய ஆதிக்கத்தை வச்சுதான் முன்னோர்கள் அந்த காலத்துல உருவாக்கியிருக்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுங்க நம்மளுக்கு, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட வாழ்க்கையில நட்சத்திரத்தினுடைய கெட்டியா புடிச்சிட்டோம்னா அந்த மண்ணை மிதிச்சிட்டோம்னா இன்னும் சிறப்பு. இன்னும் சொல்ல போனா, சாமி கிட்ட ஒரு ஒரு கோயிலையும் உத்தரவு கேட்டு மண் கலையும் எடுத்துட்டு வந்து ஒரு மண் கலையத்துல போய் ஒரு ஒரு நட்சத்திர கோயிலுக்கு போகும்போதும் சாமியோட திருநூறு, சாமி கோயில் இருக்கிற சந்தனம், சாமிக்கு பூஜை பண்ண குங்குமம், சாமியோட பூமியில உத்தரவு கேட்டு கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்து ஒரு கலையத்துல கட்டி மஞ்சள் துணி போட்டு கட்டி பூஜை பண்ணி ஒரு ஒரு நட்சத்திர கோயிலுக்காக ஒரு ஒரு கலசத்தை உருவாக்கி வச்சு 27 நட்சத்திர கோயிலுக்கு 27 கலசம் வச்சு நீங்க வாழ்நாள் முழுவதும் அந்த நட்சத்திர பூஜை பண்ணிட்டு வந்தா உங்க ஜாதகத்துல நட்சத்திர தோஷமே இருக்காது என்று ஆதிகால பரிகாரம் கூறுகிறது. எப்படி இப்படி எல்லாம் நீங்க வித்தியாசமான கோணத்துல இதை யோசிச்சு பாருங்க. ஏன்னு கேட்டா, ஒரு ஒரு சித்தர்களுடைய கோவில்லையும் முன்னோர்கள் அந்த காலத்துல ஒரு சித்தர் ஆகணும்னா 27 நட்சத்திரத்தையும் பயணம் பண்ணி ஒரு ஒரு கோயில்லையும் அந்த நட்சத்திரம் வரும் நாள்ல அவங்க தியானம் பண்ணி பார்த்து இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் பவர் இருக்குதுன்னு சொல்லி அந்தந்த நட்சத்திரத்தினுடைய கருவறையில தெய்வங்களுக்கெல்லாம் சக்தி ஊட்டிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கும் அந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இன்னைக்கு அந்த நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தா வேலை செய்வதற்கு அதான் காரணம். ஒரு உதாரணம், நான் 18 வருஷமா இந்த கோயில பூஜை பண்றேங்க ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் 40 வருஷமா நான் பூஜை பண்றேன்னு சொல்றாரு. அப்ப இவ்வளவு காலம் அந்த சாமி அவருடைய பார்வையில அவர் ஏன் பிடிச்சு வச்சிருக்குதுன்னா, இந்த தாராபலன்ல வந்து இந்த வதை நட்சத்திரங்கள்
இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த குண்டான அவர் பிறந்திருந்தாருன்னா அவருக்கு பல சோதனைகளை கொடுத்து வெளியேற்றிடும். அதுக்கு சாதகமான நட்சத்திரத்துல ஒருத்தர் வந்து பூசம் பண்ணார்னா சாமி ரொம்ப காலமே இனிமையா ஏத்துக்கும். எப்படி? இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ முன்னோர்கள் வழியில நாம நம்மளோட நம்மளுக்கே 27 நட்சத்திர கோயிலுக்கு எதுக்காக போறோம்னா, நம்மளுக்கு வதை நட்சத்திரக்காரா இருந்தாலும் ஜாதகம் பார்த்து ஆகணும், நிலையான நட்சத்திரக்காரா இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும், 7வது நட்சத்திரம் வந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும், 6-8, 12 மறைவு நட்சத்திரங்கள் எதா இருந்தாலும் நம்ம ஜாதகம் பார்த்து ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஜோதிடர் என்பவர் 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரகத்துக்கே சொந்தக்காரவர். நமது தனிப்பட்ட முறையில சாதகம் பார்க்காம பொதுமக்களுக்காக பார்க்கிற தர்ம வழி ஜாதகம் தான் இது. அதனால நம்ம 27 நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வரோம். இந்த 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது 9 கிரகத்தை கூட்டினா 48 வரும். இந்த 60 வருடத்தை சேர்த்துனீங்கன்னா 108 வரும். அப்போ அந்த காலத்திலேயே 60 வருஷத்தை கொண்டு போய் இதுலதான் இணைச்சிருக்காங்க. இப்ப அச்சை தேதி வந்துச்சா இல்லையா உங்களுக்கு? அப்ப என்ன அச்சை தேதி எங்க வச்சு ஆரம்பிச்சாங்க? பிரபா விகா சுக்கிலா பிரமோத பிரம்ம சுத்தி ஆங்கிரசி ஸ்ரீமுகா பவா யுபா தாது ஈஸ்வர வதுதான்ய பிரமாதி விக்ரம விசு சுத்திரபானு சுபாரணு தாரணா பார்த்திப வியா. இது 60. சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ரதி கரா நந்தன விஜயா ஜயா மன்மதா துர்மிகி கேர்விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகிறது சோபுகிறது குரோதி விசுவாசு பரபவ. 40. பிளவங்கா கீழகா சௌமியா சாதாரண விரோதிகிறது பரிதாய் பிரமச்ச ஆனந்த ராஜஸ் நலா பிங்கள காளைத்தி சித்தாத்தி ரவுதிரி துர்மதி துந்துபி உத்தகர ரத்தாச்சா குரோதனா அச்சையா. இந்த அச்சையாங்கிறது வந்து எங்க வருதுங்க? 60வது வருஷத்துல வருது. இந்த 60வது வருஷத்துல அச்சை பாத்திரம் எடுக்கெடுக்க வருது. மறுபடி திரும்ப திரும்ப நம்ம நல்லா இருப்போம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் 60 வயசு வரைக்கும் வாழ்ந்து முடிச்சு போட்டு யதார்த்தமா குழந்தை பையனாட்ட மறுபடியும் தாலி கட்டி மறுபடி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அதனால அச்சை பாத்திரமாட்டா எடுத்துக்கிட்டே இருக்கலாங்கிறதுக்காக தான் அச்சையா முடிஞ்சு மறுபடியும் பிரபாவில் ஆரம்பிக்கிறீங்க. அதனாலதான் அச்சை பாத்திரமா வாழுதுங்க. என்ன எப்படி? அப்போ அச்சைய தெரிது என்னைக்கு ஏது வச்சாங்கன்னா, ஒரு யுகம் முடிஞ்சது, மறுபடியும் 60 கல்யாணம், 60ஆம் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து அந்த பிரபா விவாவில இருந்து ஆரம்பிக்கணும். நீங்க ஒரு உதாரணம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 12 ராசிக்குள்ள 12 ராசி கட்டத்துக்குள்ள 60 வருஷத்தை உள்ள அடக்கிருங்க. அப்ப எவ்வளவு வரும்? 12 × 5 = 60 வருமா? பஞ்சபூத பஞ்சபூதமா பிரிச்சீங்கன்னா, நீர் நெருப்பு காற்று பூமி ஆகாயன்னு 12 வரைக்கும் பிரிச்சீங்கன்னா, அச்சையா வரும்போது மேசத்துல இருந்து பிரபா ஆரம்பிச்சீங்கன்னா, அச்சையா வரும்போது எங்க வருதுங்க? மீன ராசி வருமா? மீனம் யாரோட வீடு? குருவோட நிறம் என்ன? குருவோட உலோகம் என்ன? அதனால அச்சை பாத்திரமா வந்திருக்காங்க அந்த காலத்துல. எப்படி? என்னங்க? எப்படி காலச்சக்கரத்தை பிரிக்கிறோம் பாத்தீங்களா? அப்போ மீன ராசியில குரு அச்சையா வந்து அங்கதான் முடியுது. மறுபடியும் அடுத்து மீன முடிஞ்ச எங்க ஆரம்பிப்பீங்க? திரும்பி மேசத்துல பிரபா விவான் ஆரம்பிப்பீங்க. அப்ப அச்சை பாத்திரம் எடுக்கெடுக்க வந்துட்டே இருக்குதுங்கிறக்காகத்தான் 120 வருஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, அந்த 120 வருஷம் பூரண ஆயில கொண்டு போய் மீனத்துல வச்சாங்க. இந்த 120 வருஷத்துல சைபரை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? கொஞ்சம் எனர்ஜி எல்லாருமே பேசுங்கம்மா. ரெண்டு பேரும் மூணு பேர் தான் பேசிட்டு இருக்கிறீங்க, கரெக்டா சொல்லுங்க. 12 சைபர் எடுத்துட்டா 12, அந்த 12 கூட்டினீங்கன்னா எவ்வளவு? இல்ல வெறும் 12 மட்டும் கூட்டிங்கன்னா எவ்வளவு? மூணாம் நம்பர் வந்து என்ன கிரகம்? அதனால தங்கம் அங்கதான் தங்குது. சிறப்பு
இப்போ இந்த இந்த பழைய நகையை போட்டுட்டு அட்சய திருதி அன்னைக்கு நான் ஒண்ணு எடுத்திருக்கேன். இது எத்தனை பவுன் எடுத்திருக்கிறேன்னு நீங்க யாராவது சொல்லுங்க. கொஞ்சம் பெருசுதான். 12 பவுன் எதுக்கு எடுத்துன்னு சொல்லுங்க. 12 ராசிக்கு 12 பவுன். பன்னெண்டு ராசிக்கு 12 பவுன். ஏன் 5 பவுன் 6 பவுன் எடுக்கலாம்? எதனாலன்னா நாம ராசியாவும் நட்சத்திரமாவும் ஜோதிடமாவும் இயங்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அதை நாம சொல்லி வைக்கிறோம். அப்ப இது வந்து வறுமைக்காகவோ வசதிக்காக செய்யறது அல்ல. நாம ஒரு 5 பவுன் நகை போடுறோம்னா பஞ்சபூதம் வேலை செய்யுது. நம்மளுக்கு ஒரு 12 பவுன் போட்டா 12 ராசி வேலை செய்யுது. 9 பவுன் போட்டா நவகிரகம் வேலை செய்யுது. இதே போலதான் நீங்க கிரகத்தை ஒன்றி வாழணும்னா ஒரு ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் உங்களுக்கு பகையா இருந்துச்சுன்னா சனிக்கிழமைக்கு செவப்பு துணி போட்டீங்கன்னா பிரச்சனை, செவ்வாய்க்கிழமைக்கு கருப்பு துணி போட்டீங்கன்னா பிரச்சனை. எப்படி? சனியும் செவ்வாயும் பகையா இருந்தா சனிக்கிழமைக்கு செவப்ப செவப்பு போட்டா அன்னைக்கு யுத்தம், செவ்வாய்க்கிழமைக்கு சனி கருப்பு போட்டா அன்னைக்கு யுத்தம். எப்படி? அப்ப நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. இந்த ஆதிகால பரிகாரம் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு எத்தனையோ பேர் புக்கெல்லாம் வாங்கி படிக்கிறாங்க, எத்தனையோ பேர் கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா இந்த புத்தகம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குதுங்க ஐயா. நான் நிறைய சும்மா இருக்கும்போது